நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போது நம்ம எல்லாருக்குமே ஒரு போராளியாக அறிமுகமான ஜூலியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்களுடைய ஃபுல் நேம் மரியா ஜூலியானா. இவங்க ஜூன் 28 சென்னையில் பிறந்திருக்காங்க. அம்மா அப்பா ஆட்டோ டிரைவர், இவங்களுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. இப்போ வரைக்கும் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட், எனிமி, சண்டை போடுறவங்க இது எல்லாமே இவங்களுடைய தம்பி தானாங்க. இவங்க தம்பி இப்போ வரைக்கும் இவங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவ் அண்ட் கேரிங்காக இருப்பாங்களாம். இது தப்பு, இது சரி, இங்கே நீ இதை பண்ண அதை பண்ணன்ட்டு எல்லா விஷயங்களுமே சொல்லித்தருவாராம். ஜூலி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரும் கிராமத்தில் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சென்னை வந்திருக்காங்க. இங்கே குழந்தையோட தனியாக கஷ்டப்பட முடியாதுன்ட்டு திரும்பவும் அவங்களுடைய கிராமத்துக்கே போயிருக்காங்க. ஆனால் கிராமத்திலே இருந்தால் பசங்களுடைய ஃபியூச்சர் என்னாகிறது நினைச்சு திரும்பவும் சிட்டிக்கே வந்துட்டாங்களாம். அந்த வகையில் ஜூலி சென்னையில் இருக்க சென்ட் டோமினிக் ஸ்கூலில் தான் படிச்சிருக்காங்க. இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியில் ஜூலி இருந்தாலும் அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு எய்மோட தான் படிச்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக இவங்க நர்சிங் படிச்சிருக்காங்க. இவங்க ராமச்சந்திரா மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் தான் நர்சிங் முடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ரொம்ப நல்லா படிப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பொறுப்பான பொண்ணாங்க. இவங்க படிச்சு முடிக்கும் போதே இவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இவங்க 2 வருஷம் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க நர்சிங் முடிச்சிருக்காங்கன்ற சர்டிஃபிகேட்டை அவங்க ரீசெண்டாக சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த நிறைய பேர் இது போலி சர்டிஃபிகேட் தானே இப்படிலாம் சொல்லி அவங்களை கிண்டல் பண்ணி ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க நர்சிங் ஃபீல்டில் இருக்கும் போது தான் ஜல்லிக்கட்டு அப்படின்ற மிகப்பெரிய போராட்டமே நடந்திருக்கு. ஆனால் இவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இறங்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடந்திருக்கு. ஆமாங்க, இவங்களுடைய கனவு டாக்டர் ஆகணும். ஆனால் டாக்டர் ஆக முடியல, இருந்தாலும் நம்ம ஃபாரினில் போயிட்டு நர்சிங் ஒர்க் ஆச்சு பண்ணணும் அப்படின்னு நினச்சி அப்ராட் போகிறதுக்காக இவங்க வேலை செஞ்ச அந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு அது பணம் கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த பணத்தெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடிருக்காங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பணமும் கையை விட்டு போயிட்டு வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் இருந்தாங்களாம். உடனே இவங்களுக்கு திரும்பவும் ஒரு நர்ஸ் வேலை கிடைச்சிருக்குங்க. இவங்களுக்கு தமிழ் பற்று ரொம்பவே அதிகம். அதனால தான் இவங்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குள்ளே என்ட்ரி ஆயிருக்காங்க. அது எப்படிப்பட்ட ஒரு ப்ரொடெஸ்டாக மாறுச்சுன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பிரச்சனைக்கு நம்ம தான் குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்காங்க. இவங்க அந்த ப்ரொடெஸ்டில் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ் கேங்கில் தான் இருந்திருக்காங்க. பின்னாடி இருந்தே இவங்க குரல் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வாய்ஸை கேட்டு அங்கே இருந்த பசங்க எல்லாருமே சேர்ந்து நீங்கள் முன்னாடி வந்து பேசுங்க, உங்களுடைய வாய்ஸ் நல்லா இருக்கு, சத்தமாக சொல்லுங்க அப்படிலாம் சொல்ல சொல்ல இவங்க தலையில் தலப்பாவோட களத்தில் இறங்க கூட்டத்தில் ஒருத்தியாக இருந்தவங்க தனி ஒருத்தியாக மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு போராளி ஜூலின்ட்டு தெரிய வந்தது. இவங்களுடைய பேச்சால எல்லாருமே ஈர்த்தாங்கன்னு கூட சொல்லலாம். நிறைய பேர் இவங்க பின்னாடி திரண்டாங்க. அப்போ இவங்களை சப்போர்ட் பண்ண இவங்க பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் இருந்திருக்கு. இருந்தாலும் சில அரசியல் கட்சி மூலியமா இவங்களுக்கு கொலை மிரட்டலும் வந்திருக்கு. ஆனால் அதை எதை பற்றியுமே கேர் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி போராடிட்டே இருந்தாங்க. இப்படி 2017 மெரினாவில் பண்ண போராட்டம் நமக்கு ஒரு வெற்றி போராட்டம் தாங்க. இவங்களுக்கு அப்போ தான் விஜய் டிவியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாருக்குமே அப்போ தான் பிக் பாஸ் அப்படின்ற ஒரு ஷோவையும் அறிமுகப்படுத்தினாங்க. இவங்களுக்கு இந்த சான்ஸ் எப்படி கிடைச்சதுன்னா இவங்களுடைய ஃப்ரெண்டுக்காக ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் விஜய் டிவிக்கு போயிருக்கு. அது மூலிமா இவங்களை சேனலில் இருந்து கூப்பிட அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். இந்த ஷோவுக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் இருந்தாங்களோ, ரசிகர்கள்லாம் இருந்தாங்களோ, அப்படியே அவங்களுக்கு நெகட்டிவாக திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜூலி என்ன பண்ணாலுமே அவங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறதுக்காகவே தனி கூட்டம் இப்போ வரைக்கும் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த கூட்டத்துக்கெல்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. என்னை பற்றி தப்பு தப்பாக மீம்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஆரம்பத்தில் ரொம்ப ஹர்ட்டிங்காக தான் இருந்தது. ஆனால் ஒரு விஷயம், அது ஜஸ்ட் ஷோ மட்டும்தான். உங்களுக்கு 24 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு ஃபுல்லாலாம் போட்டு காட்ட போகிறது இல்லை. இப்படி ஒரு சில சின்ன தப்பை மட்டும் நீங்கள் பேஸ் பண்ணி என்னோடய கேரக்டரே தப்பாக பேசுறது ரொம்பவே தப்பு. எனக்கு இப்போவும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, நிறைய பேர் என்ன அக்கா அக்கான்னு கூப்பிட்றீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இருந்தாலும் எனக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்க திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் அவங்க தானே. அதனால் மீம்ஸ் கிரியேட் பண்ணுறவங்க, ட்ரால்ஸ் பண்ணுறவங்க அண்ட் என்னுடைய ஹேட்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நான் மிடில் கிளாஸ் பொண்ணு தான், இருந்தாலும் நான் துரு துருன்னு ரொம்ப ஜாலியாக பேசுறதுனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நீ ஏன் ஆங்கரிங் ட்ரை பண்ணக்கூடாது இப்படிலாம் கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் சின்ன வயசில் டிவியில் இந்த ஆங்கர் பண்ணுறவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கனவு எனக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் கிடைச்சது. அதை தொடர்ந்து இது வரைக்கும் நான் ஆக்டிங்கை பற்றி நினச்சி கூட பார்த்ததில்லை. ஆனால் தொடர்ந்து ஃபோட்டோஷூட்லாம் நடத்த ஆக்டிங் பண்ணணுன்ற ஆசை வந்தது. அதனால இவங்க ஃபோட்டோஷூட்லாம் பண்ணும்போது இவங்களுடைய ஃப்ரெண்டு தான் நீ வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவாங்களாம். இதை பார்த்த நிறைய பேர் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணமாக போதுன்றாங்க, இது எல்லாமே ரூமர்ஸ் தான், இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜூலி. இப்போ இவங்களுக்கு சினிமாவில் சிம்ரான் மேம் மாதிரி ஆகணும்ன்ற ஆசையும் இருக்கு, நடிப்பில் ஆச்சி அம்மா மாதிரி வரணும் ஆசையும் இருக்காங்க. இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பண்ண ஒரு சில தவறுகளால் இவங்க அவங்களுடைய மதிப்பையை இழந்துட்டாங்களாம். இருந்தாலும் அது நிஜம் இல்லை, இதுதான் நான், இது மட்டும்தான் நிஜம். உங்கள் எல்லாருமே நான் தொடர்ந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இது மட்டும்தான் இவங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. தொடர்ந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் வந்துட்டே தான் இருக்குது. ஆல்ரெடி மன்னர் வகையரா, அனிதா எம்பிபிஎஸ் இது போல படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. வேற ரியாலிட்டி வேற, கண்டிப்பாக என்னுடைய குரல்களை நான் சமூக பிரச்சனைகளுக்கு கொடுத்துட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அவங்க அவங்க ஒர்க்கை பார்த்துட்டே இருக்காங்க. இவங்களோட இந்த போல்ட்னஸை பார்த்து திரும்பவும் அவங்களுக்கு ரசிகர்கள் உருவாகிட்டே வராங்க. ஸோ அவங்க எல்லாருமே ஜூலி அவர்களை பற்றின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த பயோகிராஃபியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க.